இதுங்க சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவுக்கு வந்து கமல் பெரிய ஒரு அண்டாவை தூக்கிட்டு இருக்காரு. ஸோ சொம்பெல்லாம் போய் இப்போ அண்டா ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து டாப் ஃபைனலிஸ்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து ரொம்ப மொக்கையாக போகுதுங்க. கமல் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலியெல்லாம் வந்தாங்களா, அவங்க என்ன அட்வைஸ் உங்களுக்கு சொன்னாங்க, இல்லை என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் யார் எந்திரிச்சு நிற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவண விக்ரம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, என் ஃபேமிலி வந்து உன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்கலாம் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நம்பாத அப்படிங்கிற தங்கச்சி அதனால மறைமுகமா சரவண விக்ரம நிறைய இடத்துல குத்தி காட்டுறதுக்கோ இல்ல மட்டம் தட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ பாக்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கறது. சோ நமக்கு தெரியும் சரவண விக்ரம் தான் வந்து எவிக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிறது. பை பை டாடா, ரெட் கார்டு கவ் வாங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ அதுக்கப்புறம் யார் எந்திரிக்கிறாங்கன்னா, பூர்ணிமா எந்திரிச்சு அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, இவங்க பேசுறது வந்து ஒருத்தர்கிட்ட தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணும் போல சார், நிறைய பேர்த்து ரெஜிஸ்டர் பண்றதுனால வெளியில தப்பா போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை நான் அதை ஃபாலோ பண்ணியிருந்தா நான் இந்நேரம் டாப்பில் இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், பூர்ணிமா வந்து டாப்பில், இப்போவும் டாப்பில் தாங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா? பூர்ணிமா வந்து அந்த வீட்டிலேயே வச்சு ஒஸ்ட்டாக இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்கிறது மாயா, செகண்ட் டாப்பில் இருக்கிறது பூர்ணிமா தான், ஒஸ்ட்டில் டாப்பில் இருக்காங்க பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கமல் வந்துட்டு, நீங்கள் இப்போ டாப்பில் இல்லைங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக கமல் அதை எப்படி மாற்று வரேன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் டாப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் இருக்கிறவங்க எல்லாம் டாப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மாயாவுடைய கேங்கு ஒரு சொம்படிப்பாரு. பூர்ணிமா வந்து சிரிக்க வச்சு கமல் கொஞ்சம் பார்க்கணும், ஸோ அதனால சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா கமலுடைய ஃபேவரட், அவங்க எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஃபேமிலி சொன்னாங்க சார் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்பாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ கமல் வந்து, இது காம்படிஷன், வெளியில தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு கமல், இதே வாயில தான் வேற வாய் நார வாய் மாதிரி என்ன சொன்னார்னா, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கலாம், உள்ளே எல்லாம் நம்ம நம்பலாம், டாஸ்க்ல விளையாண்டா போதும் அப்படின்னாரு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாங்கிறாரு. ஸோ மாயா எவ்வளியோ கமல் அவ்வளியே அப்படிங்கிற மாதிரி தான். அண்டா தான் இந்த தட்டி தூக்குறதெல்லாம் தொடர்ந்து இப்போ தூக்கிட்டு இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டா, நாட் சொம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ யூஸ்வலாக என்ன சொல்ல போறாரு, மாயாவை தட்டி கொடுத்து உட்கார வைக்க போறாரு, மாயாவை எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல. மாரியால கமலையும் மாயாவும் எதிர்த்தாங்களே, அவங்கள எல்லாம் நாசுக்கா அப்படியே மட்டன் தட்டுறது, கேவலப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ண போறாரு. ஸோ இதுதானே வாரம் வாரம் நடக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கான அந்த மரியாதையும் அந்த எக்ஸ்பெக்டேஷனுமே போச்சுங்க கமல் அப்புறம் இந்த மாயா குரூப் உள்ள வந்ததுலேருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க என்ன வேணால் உருட்டிக்கட்டும், ஓட்டு படி அர்ச்சனா வந்து டைட்டில் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.